வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்று பாருங்க, நம்ம ஒரு கடுமையான தொழில் செய்கிறாங்க. உடல் உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறாங்க. மர தச்சு சம்பந்தப்பட்ட தொழில், அந்த மாதிரி ஒரு தொழிற்கூடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த தொழிற்கூடத்தில் அவங்க என்னென்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அவங்களுடைய இந்த தொழில் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் செஞ்சாங்க, அங்கிறத பற்றியெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஐயா, உங்கள் பேர் என்னையா? என் பேர் எஸ் மாரியப்பனா. சரி, மாரியப்பனா. சரி, இந்த தச்சு பற்றை சம்பந்தப்பட்ட தொழில் நீங்கள் எத்தனை தலைமுறையாக செய்கிறீங்கய்யா? நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பல பரம்பரையாக செய்கிறீங்க. தாத்தா, தாத்தாவுக்கு முந்தினவங்க, அதுக்கு அடுத்த அப்பா, அடுத்து நான். கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக இருக்கும். ஆ, வருங்கய்யா, வரும். 200 வருஷம். இப்போ உங்களுக்கு வயசு என்னையா? இப்போ 74ங்கய்யா. 74 ஆகும். 74க்குனால அப்பா ஒரு 100 வருஷம் இருந்திருப்பாரு. ஆமாம், அவர் அவங்க அப்பா ஒரு 100 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் பாரம்பரியம் உள்ள இந்த தொழில் செய்கிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பா காலத்தில், அவங்க தாத்தா காலத்துல எல்லாம் இந்த தொழில் எந்த மாதிரி இருந்ததுங்கய்யா? அன்னைக்கு வந்து நம்ம கிராமத்தில் வந்துங்கய்யா விவசாயங்க இருந்தது. சரி, விவசாயம் பண்ணுறவங்க நமக்கு வந்து கலப்பை. சரி, இந்த இறைக்கிறதுக்கு. சரி, பொருள்கள் உழுகிறதுக்கு கலப்பை. சரி, வண்டி மாட்டு வண்டி சக்கரங்கள், மாட்டு வண்டி சக்கரங்கள். ரெண்டாவது, அந்த வண்டிக்குள்ள பொருள்கள் வந்து மரமாக விவசாயத்திலேருந்து சம்சாரியாக கொடுப்பாங்க, கொடுவாங்க. நாங்கள் ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் கட்டையை போட்டு நான், அப்பா, தாத்தா அறுப்போம். அறுத்து ரம்பத்தை போட்டு அறுப்போம். சரி, அறுத்து அதை உருப்படியாக்கி சம்சாரிகள் விவசாயத்துக்கு நாங்கள் அதை வண்டி கலப்பை இறக்கிற கம்மளை வண்டி உருளைக்கட்டை எல்லா பொருளும் செய்து கொடுப்போம். இந்த காலத்தில் வண்டி, மாட்டு வண்டி நீங்கள் தான் செஞ்சு கொடுப்பீங்க, கம்மளை அந்த உருளை நீங்கள் தான் செஞ்சு கொடுப்பீங்க, விவசாயிகளுக்கு தேவையான சகல ஜாமான்களும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. ஆமாம், அந்த உழுகுற ஏர் எல்லாமே. இப்போ ஏன்யா அந்த உங்கள் சின்ன குக்கிராமத்தை விட்டு இந்த 20 வருஷமாக இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்க? அதாவது இப்போ வந்து விவசாயம்லாம் இல்லைங்கய்யா. ஆ, சரி. மர வேலைக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. மாடு இல்லை. உழுகிறதுக்கு கலப்பையெல்லாம் டிராக்டரு இரும்புலே வந்துருச்சு. வண்டி மாடு இல்லை. இல்லை, இரும்புல வந்ததுனால நமக்கு இரும்பு வேலை பார்த்ததில்ல. சரி, அதனால் கொஞ்சம் ஊரை விட்டுங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து சிறு தொழில் மாதிரி பட்டரை போடுவோம் அப்படின்னு நம்ம பையங்க 3 பேர். சரி, 3 பேரை வச்சு நான் அந்த தொழிலை இதங்கிட்டங்கிட்ட கொஞ்சம் பெரியவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பித்து ஏதோ நாங்களாக வேலைஞ்சு கிட்டிருக்கோம். வேறு வெளியில் வேலைக்கு ஒன்றும் இடம் இல்லை. உங்கள் சொந்த பையங்க இருக்காங்க. நீங்கள் 3 பேரும் 4 பேர் ஆகுது. ஆமாம், நீங்கள் 4 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறோம். உழைச்சி எப்படியோ உங்களுடைய இதை காப்பாற்றிட்டு வரீங்க. ஆமாம், ஆமாம், ரைட்டுயா. இப்போ ஒரு இன்னைக்கோட 51 நாளாக இந்த தொழில்களை பூரா நிப்பாட்டிட்டாங்க. இப்போ 2 நாளாக தான் ஏதோ தொழில் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த சமயத்தில் இந்த தொழில் முழக்கமாயிருச்சு, எந்த வேலையும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சீங்கய்யா? வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருச்சிங்கய்யா. ரொம்ப பாதிச்சிருச்சா? சரி, தொழிலும் கொண்டு வர்றதுக்கும் யாரும் வர முடியல, நாங்களும் போய் எங்கேயும் செய்ய முடியல. சரி, இருப்பிடத்துலேயே எங்கேயும் இருக்கும், போக முடியல. சரி, நமக்கு வயசாயிருச்சு, அதனால வீட்டை விட்டு எங்கிட்டுமே எங்கேயுமே இதனால இருந்து போகலை. சரி, அதனால பையங்களும் எங்கேயும் போக முடியாமல் இருந்தாங்க. சரி, இப்போ தான் ஒரு ஏதோ 2 நாளாக ஒரு சின்ன வேலை வந்தது பார்த்துக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நாளாக கடுமையான கஷ்டப்பட்டுட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமாளிச்சிருக்கீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு பதில், உங்களுக்கு ஒத்தாசையா உங்க 3 பையங்களும் வேலை செய்யறாங்க. அப்போ இந்த மிஷின் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் உங்க மகன்களுக்கு தான் தெரியும். ஆமா, அவங்களுக்கு தான் அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியாது. பழைய வேலையை தான் தெரியும். பழைய அந்த காலத்துல சம்சாரி வேலை தான் உங்களுக்கு தெரியும். இந்த புது வேலைகள்லாம் உங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை, வயசாயிருச்சு, அதுல அனுபவம் இல்லை. அப்போ அதை பூரா உங்க பையங்க தான் பாக்குறாங்க. அப்போ உங்க பையங்களை பார்த்து வரங்க அப்பமையா?
ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேர் என்னய்யா? வணக்கம் ஐயா, என் பேர் பழனிக்குமார். சரியா, இந்த அப்பா வயசாயிடுச்சு, அதனால எங்க பையங்க பாத்துக்கிடுறேன்னு சொல்றாருயா. இப்ப நீங்க அப்பா பார்த்ததுக்கும் நீங்க பாக்குறதுக்கும் இந்த தொழில என்னென்ன வித்தியாசங்கள் ஐயா? அப்பா வந்து இங்கே அப்பா பார்க்கும்போது சும்மா கையில் இழைச்சிக்கிட்டு கையில் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வேலை பார்த்தோம்னா கட்டுப்படி ஆகாது. இப்போ பூரா மிஷின் ஆகி போச்சு, அதனால் இப்போ பூரா இழப்பு மிஷினு இழப்பு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ உள்ள காலத்துக்கு இழப்பு மிஷின் ஓட்டினா தான் இப்போ உள்ள ஆளுகளுக்கு பூரா நம்ம கொடுக்க முடியும் ஜாமாங்க, இல்லைன்னா கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய மிஷினில் ஒரு லிமிட்டு தான், ஒரு லிமிட்டு தான். நம்ம ஒரு மரம் கொண்டு வந்தால் அந்த லிமிட், நம்ம சின்ன பெட்டு தான் போட்டிருக்கோம், அந்த சின்ன அருவு மில்லு தான் போட்டிருக்கோம். அதனால் ஒரு சின்ன மரத்துக்கு தான் அறுக்க முடியும். பெரிய மரங்கன்னா நம்ம தண்டுவாலாம் நம்ம போடணும். நம்ம தொழிற்சாலை வச்சுருக்கீங்க? ஆமாம், சின்ன தொழிற்சாலை வச்சுருக்கோங்க. சின்ன லெவலில் மரங்களாக இருக்கலாம். ஆமாம், மரங்களையும் அறுக்கிறீங்க. இழப்பு மிஷினும் வச்சிருக்கோங்க. இதுல வேற இந்த வீட்டுகளுக்கு நில கதவுகளை செய்வதற்கு சமீபமாக அந்த இதெல்லாம் படம் பூ படம் போடுறது அது இதெல்லாம் செய்றீங்களா? அதெல்லாம் செய்றீங்களா? கம்ப்யூட்டரில் மிஷினில் போகிறது இருக்குது, நம்ம கையில் வேலை செய்கிறதும் இருக்குது. சரி, நம்ம கையில் வேலை செய்கிறது கொஞ்சம் தெளிவாக இருக்கும், மிஷினில் போகிறது கொஞ்சம் மேலாப்பில் இதாக தான் இருக்கும். நம்ம கையில் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா தெளிவாக நல்லா பார்த்து கொடுத்து விட்ருவோங்க. கம்ப்யூட்டர் நம்மகிட்ட கிடையாதுங்க, இருந்தாலும் கையில் தான் வச்சு டிசைன் போட்டு விட்ருக்கோம். என்ன டிசைன் போட்டாலும் நீங்கள் செஞ்சிடுறீங்க? என்ன டிசைன்னு, பூ போட்ட டிசைனு, வேறு சாமி படம் தவிர வேறு எல்லா டிசைனும் போட்டுக்கிறோம். அப்படியா? ஆமாம். அப்போ இந்த தொழிலே நீங்கள் ஜாஸ்தி ஈடுபாடோடு இருக்கிறீங்க, அதுக்கு என்னையா காரணம்? இந்த தொழில்னால் நாங்கள் ஆதி காலத்திலேருந்து அப்படியே இருக்கோம் இல்லையா. எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள், இன்னும் அடுத்து நம்ம பிள்ளைகள் எப்படின்னு தெரியல. அதனால் நம்ம இந்த தொழில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதை விட்டாச்சுன்னா வேறு தொழில் தெரியாது? வேறு தொழில் முன்னாடி விவசாயம் பார்த்தாங்க, இப்போ விவசாயமெல்லாம் பார்க்க முடியுமாங்க. அதனால் இப்போ வந்து இதாங்க எங்களுக்கு தொழில். இதுதான் உங்களுக்கு உண்மையான தொழில். சரியா, இப்போ அரசாங்கத்தில் இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிர்மலா சீதாராமன் ஒரு மந்திரி இருக்காங்கய்யா. அந்த மந்திரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு 3,00,000 கோடி நாங்கள் கடன் கொடுக்க போகிறோம், அவங்க தொழிலை விருத்தி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஐயா, இப்போ அரசாங்கத்திலேருந்து நிறைய கடன் சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை மாதிரி சின்ன மரப்பட்டறை இருக்கிறீங்க, இந்த மரப்பட்டறை கூட பெரிய மரப்பட்டறை கூட நீங்கள் ஆக்கலாம், பெரிய மிஷின் ஆக்கலாம். அந்த மாதிரி உங்களை தேடி வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்தாங்கன்னா உங்களுடைய மனநிலை என்னையா? மனநிலைன்னா என்னையா? அதாவது அரசாங்கம் பார்த்து கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து வாங்கி அதை வாங்கி நம்ம தொழில் செய்கிறதுனால நல்லது தாங்கய்யா. சரி, அப்படி கடன் கொடுத்தாங்கன்னா செய்யலாங்கய்யா, நம்ம வந்து செஞ்சு நம்ம வேலை செஞ்சு அவங்களுக்கு அடைக்கலாங்க. அதாவது நீங்க போய் பேங்க்ல போய் தேடி போய் வாங்குறது கஷ்டம். கஷ்டம், ஆமாங்க. முடியாதுங்க. அப்ப கவர்மெண்ட் வந்து உங்களை மாதிரி உண்மையான ஆட்களை பார்த்து கண்டுபிடிச்சு அந்த கொடுத்தாங்கன்னா ஒரு தொழில் ஓரளவுக்கு இதாகுங்க. பெரிய லெவல்ல தொழில் செய்வீங்க? தொழில் செய்யலாம். தொழில் செஞ்சு இந்த ஜாமான்லாம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுப்பீங்க? ஆமாங்கய்யா. கிராமப்புறத்து மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். அப்ப இந்த கடன் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் கட்டுவீங்கய்யா? எவ்வளவு வேலை வேமம் முடிங்கிற அளவுக்கு நம்ம வேலை சீக்கிரம் கட்டிடுங்க. அப்போ உங்களால அந்த குறிப்பிட்ட பீரியட விட முன்னாலேயே கடன் அடைச்சு முன்னாடியே கடன் அடைச்சிருவோம். உங்களை மாதிரி உண்மையான ஆட்களை பார்த்து அரசாங்கம் உதவி செய்யணும். செஞ்சா நல்லதுங்க. உங்க பக்கத்துல அந்த உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தொழில்கள் கருவிகள் நிறைய வச்சிருக்கிறீங்க. அது என்னன்னு ஐயா? அது என்னென்ன வேலை செய்யுது? அது முளமட்டம். முளமட்டம் அதாவது நிலைகளுக்கு, இதுக்கு மட்டம் பார்க்குறதுக்கு மட்டம் பார்க்கலாம், இல்லை வருவலாம். நம்ம கட்டைக்கிட்ட வருவோம்னா வரி வைக்கலாம். இது வந்து கொட்டாப்புளி. முன்னாடி தாத்தா அப்பா காலத்துலேருந்து இது கொட்டாப்புளி வச்சு நம்ம உளி, இந்த உளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த உளியில் அடிக்கிறதுக்கு இது வந்து இதாக இருக்குது. இப்போ இது வந்து சிறுவாவுளி. சிறுவாவுளி நம்ம சின்ன சின்ன துளைகளுக்கு துளைக்கிறதுக்கு. இது சின்ன சுத்தியல். சின்ன சுத்தியல் வந்து நம்ம ஆணியை ஆணியினி அடிக்க செய்ய இது வச்சுக்கிடலாம். அது
இது வந்து மூணிஞ்சி உளி. மூணிஞ்சி உளி வந்து நம்ம பெரிய கலந்து கிழந்து உடைக்க செய்ய இந்த இதை வச்சுக்கிறேன். இது இது ரொம்ப வால், ரொம்ப வாலில் நம்ம கலந்து அறுக்கச்சே கட்டையாக அறுக்க இது வச்சுக்கிறாங்க. இது வந்து வறுவு கட்டை, வறுவு கட்டை, வறுவு கட்டைங்கிறது நம்ம கட்டையை வறுவச்சேய கரெக்டாக வறுவுறதுக்கு இந்த இது. இது வந்து இது வந்து இலப்படி கூடு. எதை ஏதாவது இலைக்கணும் செய்யணும்னா நம்ம இலைச்சிக்கலாம், செஞ்சுக்கலாம். பெவிக்கால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இந்த மாதிரி கலந்து கட்டை கலந்துகளுக்கு போட்டு நம்ம சேர்மன் இது கட்டையை கோர்த்து வச்சு பெவிக்காலை போட்டு கிட்டி போட்டு டைட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டூல் வந்து ஏற்கனவே நாங்கள் செஞ்சு வச்சுருந்தது. இது வந்து இப்போ நம்ம கோர்த்து வச்சுருக்கோம், மேலே இன்னும் பலகை எதுவும் போடலை. இது இது பூராமே சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி கட்டிலு இது நீங்கள் எந்த வேலை செய்ய சொன்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். நாங்கள் அண்ணன் தம்பிங்க நாலு பேர் இருக்கோம். எந்த எங்களுக்கு டவுட்டுனா அப்பாட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். நீங்கள் எது எந்த வேலை கொடுத்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம், செஞ்சு கொடுத்துருவோம். மீண்டும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.